தமிழ் மக்களுடைய ஆதரவு கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். வரதராய பெருமாள் அவர்கள் மக்களை தன் பக்கம் இருக்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தாங்களெல்லாம் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் என்றும், ஏதோ விடுதலை புலிகள் மட்டும் போராடவில்லை, ஏதோ தாங்களும் தமிழ் மக்களுக்காக போராடியவர்கள் என்ற ஒரு போலி தோற்றம் ஒன்றை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முற்படுகின்றார். அதற்கு உதாரணமாக தான் தமிழ் மக்களுக்காக போராடியவர், ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்காக போராடியவர், சுரேஷ் பிரேமச்சந்திரன் விக்னேஸ்வரனையாவோடு இருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்களோடு மக்களுக்காக போராடியவராம், அங்கே கருணா புள்ளியான் தமிழ் மக்களுக்காக போராடியவர்களாம், இங்கே கூட்டமைப்பிலே புலட் சித்தாத்தனும் செல்வமடைக்கலநாதனும் தமிழ் மக்களுக்காக போராடியவர்களாம் என்று ஒரு ஏமாட்டு நாடகம் ஒன்றை கூறியிருக்கின்றார். தாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுக்கின்ற செயல்பாடுகளை செய்தவர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை சேர்த்து கொள்வதற்கு அவர் மறந்துவிட்டார். அதாவது 30 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடிய பொழுது இவர் உட்பட இவர் குறிப்பிட்ட அத்தனை தரப்புகளும் இந்திய இராணுவத்தோடும் இலங்கை இராணுவத்தோடும் இணைந்து இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை காட்டி கொடுத்து சொந்த மக்களை கடத்தி கொலை செய்து கப்பம் பெறுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்ட தரப்புகள் தான் இதிலே பல. ஆகவே இவர்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் என்று கூறுவதற்கு இந்த அருகதை மற்றவர்கள் அவருக்கு அந்த விடுதலைக்காக போராடுதல் என்பதனுடைய அர்த்தத்தை யாராவது அவருக்கு கிட்டே இருப்பவர்கள் சொல்லி கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் என்னை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்றவர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தமிழ் தேசத்தினுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அல்ல. அவர்கள் தமிழ் தேசத்தினுடைய இருப்புக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அது எந்த கட்சி சார்ந்த வேட்பாளராக இருந்தாலும் அதுதான் நிலைமை என்பதனை கூறி எங்களுடைய மக்களை ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.